முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இதில் தமிழ் புத்தகங்கள் மட்டுமல்ல, இந்திய மொழிகளில் உள்ள புத்தகங்கள் மட்டுமல்ல, பிரெஞ்சு சம்பந்தமான பிரெஞ்சில் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் கூட இது பயன்படுகின்ற ஒரு நூலகமாக இருந்தது. சுமார் 400,000 புத்தகங்கள் இங்கே பராமரிக்கப்படுகின்றன. 49,000 மேற்பட்ட உறுப்பினர்களாக வாசகர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 12,00,000 மக்கள் தொகை உள்ள மாநிலத்தில் 40,000 பேர் அவர்கள், 40,000 பேர்கள், 50,000 பேர்கள் உறுப்பினராக இருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். இதிலிருந்து எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த நூலகங்கள் படிக்கிறார்கள் என்று தெரிகிறது. இதில் காலதாமதமாகி இருக்கிறது. இந்த கட்டிடம் கீழகமாக இருந்த சமயத்தில் அது சரி செய்வதற்கு பல முறைகளில் முயற்சி செய்து சுமார் 2 கோடி ரூபாயில் செப்பரிடப்பட்டு இதில் பல பிரிவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. படிப்பதற்காக தனி இடம், கணினிக்காக தனி இடம், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக வழிகள், சிறுவர்களுக்காக. இது நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய புதுச்சேரியில் அதிகப்படியான வாசகர்கள் இது புதுக்கிவிட்ட பிறகு வருவார்கள். குறிப்பாக மாணவ மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். பல்கலைக்கழகத்தில் கூட நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அதே போல பல பொறியியல் கல்லூரியில் இருக்கிறது, விவசாய கல்லூரியில் இருக்கிறது, பல் மருத்துவ கல்லூரியில் இருக்கிறது, செவிலியர் கல்லூரியில் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தரம் உயர்ந்த புத்தகங்கள் இந்த ரோமன் நூல் நிலையத்தில் இருக்கிறது. இது ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும், எழுத்தாளர்களுக்கு பயன்படும், நாவலாசிரியர்களுக்கு பயன்படும், மாணவ மாணவர்களுக்கு பயன்படும், புலவர்களுக்கு பயன்படும். தொடர்ந்து புத்தகங்கள் படிக்கிறவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே இந்த நூலகத்தை திறந்து பல நாட்களாக, பல மாதங்களாக இந்த நூலகத்தை பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் அவருடைய கோரிக்கை, எப்பொழுது இந்த நூலகத்தை திறக்கப் போகிறீர்கள் என்பதுதான். ஆகவே நானும் கல்லூரியில் படிக்கும் பொழுது பல முறை இந்த நூலகத்துக்கு வந்திருக்கிறேன்.